சொல்லுங்க உங்க பேரு. வேலு ராஜவேலு. சரி, எங்க இருந்து வரீங்க? மேட்டூர். மேட்டூர். என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க இங்க? கால் அடிபட்டுதான் வந்திருக்கோம். சரி, எப்படி எப்படி ஆச்சு இது? இது அயோடெக்ஸ் போட்டு வீக்கி வந்தது. அயோடெக்ஸ்? அயோடெக்ஸ் போட்டு வீங்கி இருந்ததா? புண்ணாகி போச்சு. சரி, என்ன பண்ணீங்க? அயோடெக்ஸ் போட்டு கட்டு கட்டி வச்சுங்க. சரி, கட்டு கட்டினதுக்கு புண்ணாகி போச்சு இல்லையே? சேஃப்டி ஆகி போச்சு. சரி, செப்டிக் ஆகி புண்ணாயிடுச்சா? ம். அயோடெக்ஸ் எதுக்கு போட்டீங்க? அயோடெக்ஸ் எதுக்கு போட்டோம்னா கால் வீக்கி வரதுக்கோசரம் போட்டோம். அது வீக்கி வரல. வீக்கி வரதாக போட்டு கட்டு கட்டணும். கட்டு கட்டி அது உள்ளே செப்டிக் ஆகி போச்சு. செப்டிக் ஆகி சீ ஆர ஆரம்பிச்சிச்சு. இப்போ சதையெல்லாம் வெந்தே போச்சு. இங்கே எப்போ வந்தீங்க? போன வாரம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? இங்கே வந்து போனதுக்கு அப்புறம் இப்போ நல்லா காமிச்சிட்டு அப்படியே வயிறு வயிறில் ஃபுல்லாக இருக்குதான் பார்த்தோம். இப்படியே ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே ராஜவேல் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. அப்படியே அப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவர் பண்ண முயற்சி பண்ணுங்க. பின்னாடி போயிடுங்க. சொல்லுங்க ராஜவேல், எந்த ஊர் நீங்க? மேட்டூர் மாவட்டம். மேட்டூர் மாவட்டம். ஊர் சொல்லுங்க. காவரிகிராஸ். காவரிகிராஸ். நல்லாவே எனக்கு புரியல. காவரிகிராஸ். காவரிகிராஸா? சரி சரி. பொன்னியின வைத்தியம் வந்திருக்கோம். இப்ப இது மூணாவது முறையா? நாலாவது டைம். முதல் தடவை வரும்போது எப்படி இருந்தீங்க? முதல் டைம் வரும்போது அப்பா கத்திட்டு வந்தேன். இப்போ ரொம்ப பரவாயில்ல. என்ன கத்துறது? என்ன ஆச்சு? கால கால் வீங்கிருச்சு. அது புண்ணா காட்டியும் அது வழியை பொறுக்க முடியல கத்துனேன். ரெண்டாவது என்னன்னா அதிகம் புளியந்தலா, புளி முட்டை, மருதாண்டலா இதெல்லாம் வச்சு கட்டின காட்டி வெந்து போச்சு. வெந்த காட்டி உள்ள அப்புறமா ஐயா டாக்ஸ் போட்டு கட்டு கட்டிக்கும். கட்டு கட்டின காட்டி நம்ம வெந்து போச்சுங்க. வெந்து போய் உள்ள சீ கட்டிடுச்சு. சீ கட்டினோடனையும் இதை திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம், அதை கட்டு கட்டுறதா கூப்பிட்டு போனாங்க. அதை கட்டு கட்டி விட்டு போனாங்க. அது அஞ்சு நாள் கட்ட பிரிக்க கூட வச்சிருந்தாட்டியும் அவன் நான் ரெண்டு நாள் அவன் அஞ்சு நாள் சொன்னாங்க. நான் ரெண்டே நாள் பிரிச்சிட்டேன். பிரிச்ச கட்டி தான் தெரிஞ்சு இந்த தான் காயமாச்சு. அந்த அஞ்சு நாள் பிரிக்காம வந்து காலையில் போய் காலையில் போயிருக்கும். வெந்திருக்கும் சுத்தமாக காலையில் வந்துருக்கும். ஏழு மணி தான் முடிஞ்சிருக்கும். அந்த ரெண்டே நாள் கட்ட வந்தாட்டியும் எனக்கு சுத்தமாயிருச்சு. திருப்பி அவங்க அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடும். அங்கே போனாட்டும் அது நல்லாவே அப்படி தினந்து நாலு பேசி போடுவாங்க. எண்ணெய் கொடுத்தாங்க. அந்த எண்ணெய் வச்சு வச்சா எரிச்சலா எரியும். திருப்பி அங்க இருந்துட்டு அந்த எண்ணெய் போட்டுட்டு அந்த வழியாக இருந்துட்டு கத்து கத்து நடத்தினேன். அதுக்கப்புறம் எங்க இங்க ஒருத்தர் வந்தாரு, மேஸ்திரின்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு வந்து அங்க பார்த்து சொல்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு இங்க வந்தோம். இங்க வந்து உங்களை பார்த்ததுக்கு ஒண்ணு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் நீங்க பிடிச்சு பார்க்கும் போது நாடி பிடிச்சு பார்க்கும் போது நல்லா ஆயிடுச்சு. அது வந்து ரத்தம் ரத்தம் சீதா வளர்ந்து வந்து வலி எதுவுமே இல்லை. கொஞ்சமான வலி எது நல்லா இருக்குப்பா. இப்போ புண்ணு ஆயிட்டு வருது. போன ரெண்டு தடவைக்கு முன்னாடி அப்படியே சும்மா சகப்பா இருந்தது. இப்போ அந்த சகப்பெல்லாம் மாறி இப்போ சகப்பெல்லாம் மாறி கவர் ஆயிட்டு இருக்கு. கவர் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆறி வந்துட்டு இருக்குது இல்லையா? ஆமா, நல்லா ஆறிச்சு. சுத்தியும் புண்ணு ஆறிச்சு. ஆமா, சென்டர் முட்டையில நல்லா இருக்குது. அது வளர்ந்துட்டு இருக்குது. ரொம்ப ஈஸியா ஜீரணிக்க கூடிய உணவு மட்டும் சாப்பிடுறீங்க. நல்ல ஓய்வுல இருக்கிறீங்க. எந்த மருந்தும் போடாம இருக்கிறீங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, மருந்து மாத்திரை இல்லாம சரி ஒரு புண்ணு சரியாகுமா அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம அறிவு சொல்லுச்சு. நம்ம அறிவு சொல்லுச்சு, மருத்துவ அறிவு சொல்லுச்சு. ஆமா சார். அதான் நீங்க இப்ப எப்படி பாத்தீங்க, மருந்து மாத்திரை கழிப்பு இல்லாம குணமாயிருக்கு. இது மத்தவனுக்கு போய் சேரணுங்கிற அந்த ஆதங்கத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் பண்றதுக்கெல்லாம். ஏன்னா இவ்வளவு பெரிய பொண்ணு எப்படி ஆர்வம் மருந்து இல்லாம? யாருமே நம்பல. யாருமே நம்பல. எங்க ஊர்ல வந்து யாருமே நம்பல. நம்பல. இங்க வந்து நாலு டைம் வந்திருக்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. சரி.